ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இனி வரும் உலகம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இந்த ஆன்லைன் பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வந்து டேட்டாவோடு நம்ம வந்து சென்ற நிகழ்ச்சி ரொம்ப டீட்டெயிலாகவே பேசியிருக்கிறோம் இல்லையா. இது வந்து இந்த ஆன்லைனில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து கடந்த ஒரு 20 அல்லது 30 வருஷத்துக்குள்ளே நடந்தால் கூட இதனுடைய துவக்கம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 130 வருஷமாகவே வந்து ஒரு ஃபுட்டை கொண்டு போய் டெலிவரி பண்ணுற ப்ராசஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 130 வருஷங்கள் ஆயிடுச்சு. அது ஏன் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கிட்டத்தட்ட இந்த சிஸ்டமையே தான் நம்ம நம்பியிருக்கிற மாதிரி வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுலேருந்து நம்ம சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு எப்படி தப்பிக்க வேண்டிய இடத்துல தப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்து நம்ம ஓரளவு நம்ம அவுட்லைன் கொடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேச போகிறோம், அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த மீட் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக மில்க் பண்ணுறாங்க, அதுக்கு சில ரீசன் சொல்கிறாங்க, இந்தந்த காரியங்களுக்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நம்மோடு கூட மதிப்புக்குரிய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா அவர்கள், வாங்க பேசுவோம். இன்றைக்கு வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசலான்னு யோசிச்சுட்ருக்கேன். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு பற்றி பேசும்போது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு அது வந்து ஓரளவு பரவலாக வந்து இப்போது நிறைய இடங்களில் வந்து பேசுகிறாங்க. அதாவது இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டது ப்ராசஸ் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டுன்னு சொல்லும்போது அதே ஃபுட் ஐட்டம் தான் இருக்கும், அந்த ஃபுட்டை வந்து பதப்படுத்துகிறாங்க. அதுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், அது ஒரு மீட்னா அதை பதப்படுத்தி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே நிறைய கேடுகள் இருக்குது, அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இதுக்கு அடுத்த பரிமாணம் அடுத்த வடிவமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபுட்டு வந்து இந்த ஒரு ஒரு கோழி ஒரு கறினா அது ஆக்சுவலாக இயற்கையில் வரக்கூடிய அந்த ஒரு கறி இல்லாமல் இவங்களே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து உண்டு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்த டாபிக் சொல்லும்போது என் மனசில் வேற ஒரு காரியம் வந்து தோன்று. இப்போ வந்து நம்முடைய அந்த உணவை வந்து ஆன்லைனில் வாங்குகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டாந்தாச்சு. இப்போ முன்ன வந்து நான் வந்து என்னுடைய உணவுக்காக என்னுடைய தாயையோ மனைவியையோ சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்முடைய குடும்பத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இன்னைக்கு வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு ஆன்லைனில் எதிர்பார்த்துருக்கு அந்த மாதிரி. அப்போ எனக்கு தேவையான ஒரு உணவை நான் அதன் மூலம் வாங்குகிறேன். அப்போ வாங்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சில சமயத்தில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு வேறு விதமான உணவு பழக்கங்களை எனக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. சில சமயத்தில் அதை வந்து என்ன மாதிரி கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால், நீங்கள் ஆர்டர் பண்ண இந்த பொருள் வந்து இப்போ இல்லை, கைவசம் இல்லை, அதுக்கு மாற்றாக வேற ஒன்று இருக்குது, அதை நீங்கள் உபயோகப்படுத்தி பாருங்கன்னு ஒரு 2-3 ஆப்பில் ஒரே மாதிரி பதில் வருது. சரி, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம வந்து செஞ்சு 2-3 முறை ஒரு புதிய உணவு பழக்கத்துக்குள்ள நம்ம போயிட்டா அந்த பழைய உணவு விட்டுட்டு இது அதை விட இது பெட்டரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சிருவோம். அப்போ அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, ஒரு புதிய ஃபுட் ப்ராடக்ட் வந்து உலக அளவுல அறிமுகம் பண்ணும் போது அதை குறித்து வந்து நிறைய விளம்பரங்களும், அதுக்கு வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ மாதிரி சலுகை, நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வாங்கும் போதே அது கூட சேர்ந்து இது ஒன்று வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து நம்ம அந்த பழக்கத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டா இந்த பழைய உணவு பழக்கத்தை நம்ம கைவிட வைப்பதற்கு நல்ல தீவிர முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா பழைய உணவு முறை பழக்கத்துக்கு நான் வந்து அந்த பழைய உணவு நான் உட்கொள்ளணும்னா அதற்கு எனக்கு ஒரு கோழி பண்ணை இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கணும், கண்டிப்பாக ஆட்டு மந்தை இருக்கணும். ஆனால் இப்போ நாங்கள் வந்து வேற விதமான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கொண்டாந்துட்டா இந்த வயல் நிலங்கள் பயன்பாடு எனக்கு தேவையில்லாம போயிடும், எல்லாமே ஆர்டிஃபிஷியலா வாங்கிறேன். இந்த கோழிகள் அந்த கோழி பண்ணைகள் தேவையில்லாம போயிடும். இப்பவே வந்து என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, கோழி பண்ணையில உண்மையான கோழிகளை விட பிராய்லர் கோழிகள் தான் அதிகமா இருக்குது அந்த மாதிரி. அப்போ அதே மாதிரி தான் ஆட்டு மந்தைகளும் இனிமேல் வந்து வேற மாதிரியான மாம்சம் வந்துச்சுன்னா இதனுடைய பயன்பாடு இருக்காது. அப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்து மறக்க பண்ணி மாற்றிட்டு புதிய முறை அந்த உணவு பழக்கத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு இந்த அப்ளிகேஷன் வந்து பயன்படுத்துவது ரொம்ப சுலபம் உங்களுக்கு. ஆமா, கொஞ்சம் கொஞ்சமா இதை வந்து ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய தன்மை வந்து அது மாதிரியே இருக்கும், ஆனா அது இல்லை, அது இல்லை, அது வந்து வேற மாதிரி, இது ஒரு லேபிளையோ அல்லது வேற மூலகங்களை கொண்டோ உருவாக்கப்பட்ட ஒரு பொருள். நாங்க ஒரு முறை வந்து இந்த மஸ்கட்டு ஊழியம் போயிருந்தோம், மஸ்கட்ல ஊழியம் போகும்போது அதுல வந்து ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல், நான் வந்து வெஜிடேரியன் ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். சரி, அப்போ நாங்கள் வந்து அங்கே போயிருந்த போது ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல், அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பிரபலமான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுடைய பிரான்ச் அங்கே இருக்கு. மேக்ஸிமம் இங்கே இருக்க பிரபலமான ஹோட்டல் பிரான்ச்லாம் மஸ்கட்டில் இருக்கு. அப்போ நான் அங்கே போயிருந்த போது நண்பர் வந்து ஒருவர் எங்களை அழைத்துட்டு போயிருந்தாரு. அப்போ அவர் வந்து அந்த மெனு கார்டில் போட்டு மட்டன் சுக்கா சாப்பிட்றீங்களா, அல்ல சிக்கன் இது சாப்பிட்றீங்களா, கபாப் சாப்பிட்றீங்களா, என்னமோ சம்திங் பேர் சொல்லி கேட்டார். என்ன நான் சொன்னேன், இது வந்து வெஜிடேரியன் ஹோட்டல்ல இதுல எப்படி அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க நாங்க வந்து
ஒரு பீஸ் வந்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, அது வந்து நீங்க அப்புறம் விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சரி, அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்து அவர்ல ஆர்டர் பண்ணும்போது நான் வந்து 100 தடவை கேட்டேன், இது வந்து மீட்டா அல்லது இதுதான் கேட்டோன்னே, இல்லை இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடேரியன். வெஜிடேரியன்ல வந்து நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த ஃப்ளேவர் கொண்டு வர முடியாது, அது வராது. அப்ப இதை கொண்டு வந்து அதே மாதிரி கொண்டாந்து மட்டன் இது மாதிரியே இருக்கு கொண்டாந்து வைக்கிறாங்க. என்னை பொறுத்தளவில் அதை வச்சு வாயில் சாப்பிட்டு பார்க்கும் போது 10% நீங்க வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. மட்டன் தான் அது. ஆமா, 10%. ஆனா அது மட்டன் இல்லை. இல்லை மட்டன் இல்லை. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கர் அப்படிங்கிற பேர்ல இந்த சோயா வச்சு சில விஷயம் செய்வாங்க. இது அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. இது வேற ஏதோ ஒன்று. ஆனால் அதே ஃப்ளேவர், அதே மாதிரி வாசனை எல்லாமே வந்து இருந்தது. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் வந்து இந்த அடுத்த தலைமுறை அடுத்த இதுல வரும்போது நம்ம இந்த ஒரு மட்டனுக்காக ஒரு ஆட்டை சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. இதை சாப்பிட வேண்டிய ஒரு இட்லிக்காக தோசைக்காக ஒரு வயல் நிலத்தை நான் வந்து சார்ந்திருக்க வேண்டியது இல்லை. அது வந்து எங்க லேப்ல இருந்து நாங்களே பண்ணிடுவோம் மாதிரி இப்பவே அந்த கலாச்சாரம் உள்ளார வந்துருச்சு. வந்துருச்சு. அதான் நீங்க சொன்னது மாதிரி இல்ல ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் சேர்த்துறேன். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல அம்மா சமைப்பாங்க, ஒரு ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடுவோம். அது வந்து அவங்க சமைக்கிறது ஃபுட் நல்லா இருக்கும் நல்ல இல்ல சேர்ந்து வச்சு ஏதோ சாப்பிட்டு போயிருப்போம். இப்போ அந்த அந்த கலாச்சாரமே மாற்றப்பட்டு இன்னைக்கு என்னம்மா குழம்பு சாம்பாரா சரி காரக்குழம்பு விட்டுருவோம் இன்னைக்கு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு அவங்க அவங்க தனித்தனியா வீட்டுல இருக்கிற 4 பேரும் ஆர்டர் பண்ணி வெவ்வேறு நேரங்களில் சாப்பிடற அளவுக்கு வந்து நீ சொன்ன மாதிரி தான் அந்த சமையல் பண்ணுகிற அந்த காரியங்கள் வந்து ரொம்ப குறையுது. எப்படி குறையுதுன்னு கேட்டா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிறோம் மிச்சத்தை வாங்கிக்கிறோம் ஒன்னு இடத்துல. ஆமா, அப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே எல்லாத்தையுமே அங்கேயே வாங்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா இருக்கு. முதல்ல அந்த மாற்றம் வந்து ஒரு பார்ஷியலா இருக்கும், வந்து ஏதாவது ஒரு பகுதி வரும் ஒரு பகுதி வராது. வந்து மெயின் ஃபுட் மாத்திரம் செஞ்சுக்கிறோம், மத்த சைட் டிஷ் எல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அந்த மாற்றம். கொஞ்ச நாள் ஆனோடனே பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அங்கேயே வாங்கிடுவோம், எதுக்கு இதை போட்டு செலவழிச்சிட்டு. சிலர் அதுல வந்து ஒரு எக்கனாமி எல்லாம் பேசுவாங்க, இதுக்கு வந்து சிலிண்டர் வாங்கணும், கேஸ் வாங்கணும், அடுப்பு பத்த வைக்கணும், மிச்சம் ஆயிரும், வெளியே தூக்கி போடணும், இவ்வளவு வேலை இருக்கு. இது ஈஸியா வந்து பட்டனை தட்டினா அடுத்த நிமிஷம் வந்து வீட்டு வாசல வந்து நிக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பல கதைகள் சொல்லி நம்மை நாமே அந்த கலாச்சாரத்துக்குள்ளே உட்பிடுள்ள போயிட்டோம். அந்த வீக்கெண்ட்ஸ்ல வந்து ஹோட்டல்ஸ்லாம் போனா வந்து இடமே இல்லை எங்கேயுமே, இல்ல சமைக்கவே மாட்டாங்களா அப்படின்ற அளவுக்கு வந்துருது. அந்த அளவுக்கு கூட்டமாகவும் இருக்கு. இல்ல இப்ப கலாச்சாரங்கள் மாறுது. பெரிய நகரங்கள்லாம் அப்படிதான். பெரிய நகரங்கள்ல வந்து சனி ஞாயிறு மாத்திரம் கிடையாது. நானே சில நேரத்துல பார்த்து ஆச்சரியப்படேன். ஏன்னா எங்க லைஃப் ஸ்டைலுக்கு நாங்க வந்து ஹோட்டல்ல சாப்பிட முடியும் ஜாஸ்தி. அந்த மாதிரி நாங்க டிராவல்ல போவோம், ஊழியங்களுக்கு போவோம், அந்த மாதிரி போகும்போது போறோம். அது போகும்போது பாத்தீங்கன்னா உட்கார்றதுக்கு இடம் இருக்காது எந்த இடத்துலயுமே. அப்ப இவங்கெல்லாம் என்ன செய்யணும், குடும்பம் குடும்பமா வருவாங்க, ஏன் வீட்டுல சமைக்கிறது இல்ல, ஏன் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு சனி ஞாயிறு வந்துச்சுன்னா வீக்கெண்ட் வந்துச்சுன்னா உட்காரவே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த ஃபுட்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி மாற்று மாற்று உணவு அதுக்கு போறாங்க. ஏன்னா வீட்டுல கிச்சன்ல செய்யும் போது நமக்கு அந்த பாரம்பரிய உணவு பழைய உணவு அதே மெனுல தான் போகுது. இது வந்து வேறு மாற்றப்பட்ட உணவு, அதை வந்து அவங்க வந்து லைக் பண்றாங்க விரும்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி தான் போயிடுது. அதுலதான் இப்ப வந்து இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட்டு வந்து எப்படி நம்ம வந்து இந்த உணவு டெலிவரி பண்றது 100 வருஷத்துக்கு மேல இருக்கோ, இந்த ஆர்டிபிஷியல் ஃபுட் வந்து நம்ம 2013 முதல்ல வந்து அந்த ஆர்டிபிஷியல் ஃபுட் வந்து செய்கிறாங்க, செஞ்சு வேர்ல்டில் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு 9-10 இயர்ஸ்க்குள்ளேயே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சமீப காலமாக வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டில் 2 முக்கியமான விஷயம். சரி, ஒன்று வந்து மீட், மீட்னு சொல்லும் போது நம்மளுடைய இந்த சிக்கனு மட்டன் இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து ஆர்டிபிஷியலாக கொண்டு வராங்க. அதே மாதிரி இந்த பால் உற்பத்தி இதையுமே பண்ணுறாங்க. இப்போ எப்படி இது செய்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃப்ளேவர்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது அந்த செல்ஸ் இருக்கும், இந்த ஒரிஜினலாக ஆட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஸு, அதோட அந்த செல்ஸ் எடுத்து இன்னும் சில பொருட்களை வச்சு லேபில் இப்போது லேபில் ட்ரை பண்ணாங்க, லேபில் செஞ்சு அதன் அவுட்புட்டை கொண்டு வர்றாங்க. அதுக்கு அது அது அந்த பொருட்கள் மூலமாக அந்த வாசனை கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவரோட கொண்டு வந்து தான் இது பண்ணுறாங்க. ஆனால் கேள்வி என்னன்னா இது வந்து உடம்புக்கு வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றதான் வந்து எல்லாருடைய மனசுல இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடும் போதே வந்து நமக்கு வந்து பிரெயின் பாதிக்குது அப்படின் போது இந்த ஆர்டிபிஷியலா லேப்ல இருக்க உருவாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாதிக்கும் இல்லையா? கண்டிப்பா பாதிக்கும். எப்படின்னு கேட்டா அதை வந்து கன்சியூம் பண்ணக்கூடிய மனிதன் வந்து
அவன் வந்து மேன்மேடு கிடையாது, கடவுளால் உண்டாக்கப்பட்டவன். அப்போ அவனுக்கு உண்டான உணவு பழக்கம், உணவு காரியங்களை கூட கர்த்தர் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நீங்கள் அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மேன்மேட் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரும்போதே என்ன செஞ்சிருந்தா அது கண்டிப்பாக நம்முடைய உடம்புக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி விஷயம் தான். ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு மனிதனை வந்து பூமியில் வந்து உண்டாக்கும் போதே அவனுக்கு உண்டான உணவையும் சேர்த்து உண்டாக்கினார், மருந்துகளையும் சேர்த்தே உண்டாக்கினார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மெடிசனில் கூட ரெண்டு விதமான மெடிசன் இருக்கு, இயற்கை வழியில் உண்டான வைத்தியம். அப்போ இது என்னன்னா கர்த்தர் உண்டாக்கும் போதே சகல மூலிகைகளையும் சகல இலைகளையும் அவர் உண்டாக்கினார் சொல்லலாம் வசனத்தில் இருக்கு. அப்போ என்ன செய்யறாருனா ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அவனுக்கு, ஏன்னா அவனை வந்து வெறுமையா வந்து இந்த உலகத்துக்குள்ள கர்த்தர் அனுப்பல, மனிதனை படைக்கிறதுக்கு முன்னாலேயே அவனுக்கு உண்டான வசதிகள் என்னென்னவோ அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு நல்லது நல்லதுன்னு பார்த்துட்டு ஆறாவது நாள் தான் மனிதனை வந்து அவர் படைக்கிறார். வசனத்துல இருக்கு. அப்ப வரும்போதே இவனுக்கு என்னென்ன தேவைப்படும், மூணு நேரத்துக்கு ஆகாரம் வேணும், அந்த உண்டான ஆகாரத்தை வந்து எப்படி உண்டாக்கலாம், அந்த உணவு சுழற்சின்னு சொல்லுவாங்க அந்த சுழற்சி. ஏன்னா இவன் வந்து ஒரு கொஞ்ச நாள் இருக்க போறது இல்ல, இதுல காலங்காலமா தலைமுறை தலைமுறையா இருக்க போறாங்க. அதே மாதிரி அவனுக்கு உண்டான உணவும் அந்த தலைமுறை தலைமுறையா சுழற்சி அடையணும் அப்படின்னு அதுக்கு ஒரு சிஸ்டம். அடுத்தாவது இந்த மாதிரி வந்து ஹெர்பல் இந்த மாதிரி காரியங்கள், அவனுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, அவனுக்கு வந்து ஏதாவது சரீரத்தில் சில குறைபாடுகள் வரும், அப்ப அதை தீர்ப்பதற்கு உண்டான காரியங்கள் எல்லாத்தையுமே கர்த்தர் இயற்கையில வச்சிருந்தார். ஆனா இன்னைக்கு வந்து மேன்மேடா எல்லாம் மாறுது. எப்படி முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மெடிசன் வந்து இயற்கையில் இல்லாத மெடிசன் கிடையவே கிடையாது. ஆனா அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா லேபுக்குள்ள கொண்டு லேபுக்குள்ள கொண்டு வந்து அவங்க வந்து வேற விதமான மருத்துவ முறைகளை வந்து கொண்டு, நான் தப்பு சொல்லலை, அதை வந்து அந்த மாதிரி வேறு விதமான மருத்துவ முறைகளை வந்து கொண்டு வந்து இதை மறக்கடிக்க பண்ணிட்டாங்க. அப்புறம் நாலாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பலோ அல்லது கர்த்தர் ஏற்படுத்தி வச்ச இயற்கை வழி வைத்தியம் என்பது ஒரு ஏளன பொருளாக வந்து மாறிடுச்சு. இன்னமா அதெல்லாம் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. அவ வந்து ஒரு மனிதனுக்கு உணவு இயற்கையில இருந்து வரணும்னா அவனுக்கு மருந்து இயற்கையில இருந்து தானே வரணும், அதுதானே அவனுடைய சரீரத்துக்கும் செட் ஆகும். கர்த்தர் எல்லாத்தையும் வந்து கரெக்டா பார்த்து பார்த்து மேட்சிங் ஆகிறதா பார்த்து தானே செஞ்சாருன்னு சொல்லி வசனத்துல இருக்கு. அது நல்லதுன்னு கண்டார், நல்லதுன்னு கண்டார்னு சொல்லி. அப்ப இயற்கையில் அவர் கொடுத்துருக்கிற எல்லாமே மனிதனுக்கு ஏற்புடையதா இருக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் ஏற்படுத்தினார். நீ வசனத்துல படிச்சா அப்ப அந்த மாதிரி உண்டாக்கும் போது அந்த உணவும் கூட, ஏன்னா என்னுடைய கர்த்தருடைய வேதம் சொல்லும் போது மனிதன் வந்து மண்ணா இருக்கிறான், அவன் மண்ணுக்கு திரும்புவான், மண்ணன்றே அவர் வந்து நம்மை நினைவு கூறுகிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. அவர் மண்ணினால மனிதனை உண்டாக்கினார். அப்ப அந்த மண்ணில் உண்டாக்குன மனிதனுக்கு உண்டான உணவையும் மண்ணிலிருந்து தான் கர்த்தர் உண்டாக்குறார். அப்ப அந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்படுகிற உணவு தான் இந்த மண்ணான மனிதனுடைய செல்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். இதுதான் வந்து வசனத்தின்படி சொல்லணும். நீங்க விஞ்ஞானத்தின்படி இதெல்லாம் பேசலாம், தர்க்கம் பண்ணலாம், அது வேற, அதுக்குள்ள நான் வரல. ஆனா கர்த்தர் வந்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு கேட்டா, மண்ணான மனிதனுக்கு மண்ணில இருந்தா உணவு வரணும், மண்ணான மனிதனுக்கு மண்ணில இருந்தா வந்து ஒரு மருத்துவம் வரணும் அப்படின்னு. அது லேப்ல இருந்தா என்ன ஆகும், அது உணவாவே இருக்கும், அது எப்படி மேட்சிங் ஆகும், மேட்ச் ஆகும். இந்த உணவு உங்களுடைய அந்த பசியையும் ருசியையும் தான் அது திருப்திப்படுத்தும் ஒழிய உங்க சரீரத்துக்கு இதெல்லாம் தாண்டி வேற ஒரு முக்கியமான தேவைகள் இருக்கும். ஒரு ஆகாரம் சாப்பிடுறது வெறும் பசிக்கு ருசிக்குமா சாப்பிடுறோம், நம்முடைய ஹெல்த், அதை தாண்டி நம்முடைய உடம்புக்கு வேண்டிய எனர்ஜி, நம்முடைய மனதிற்கு வேண்டிய காரியங்கள், இதெல்லாமே உணவினாலதான் உண்டாகுது. இதைத்தான் நம்ம ஒரு எபிசோட்ல மனத்திற்கும் உணவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பேசியிருக்கோம். அப்ப அந்த மாதிரி வந்து கர்த்தர் வந்து அதைத்தான் வந்து உண்டாக்கி வச்சார், உருவாக்கி வச்சு மண்ணான மனிதனுக்கு மண்ணில இருந்தே உணவு வரணும் அப்படின்னு வச்சாரு. நீங்க அதை மாத்தி லேப்ல இருந்து உணவு வரணும்னு கொண்டு வர்றீங்க, கொண்டு வந்து அந்த லேப்ல இருந்து வரக்கூடியது, இது எந்த அளவுக்கு வந்து செட் ஆகும், செட் ஆகும். அப்ப எனக்கு உண்டாகின பசி என்ற உணர்ச்சியை மாத்திரம்தான் அது வந்து அங்கே திருப்திப்படுத்தும். ருசி கேட்கறீங்களா, ருசியும் திருப்திப்படுத்தும். ஆனா உணவுக்கு இதை தாண்டி பல வேலைகள் இருக்கிறது உடம்புக்குள்ள, அது வந்து அந்த மாதிரி செட் ஆகாது என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதனாலதான் இயற்கை வழி உணவுகளை அதை குக் பண்ணி சாப்பிடலாம், சாப்பிடலாம், அது தப்பு இல்லை. ஆனா அந்த பொருளை தான் சாப்பிடறோம். நீங்க வேற ஒன்னு எடுத்து நீங்களா ஒரு காம்பினேஷனை உண்டாக்கி அதை வேற காரியங்கள் இருந்து, அது ஒரு செல்லுல இருந்து எடுத்தேன், அதுல இருந்து எடுத்தேன்னு சொல்லி, இதுக்கு என்ன தேவை இருக்கிறது? மனிதன் எவ்வளவு பேர் பெருகினாலும் அந்த அளவுக்கு அவனுக்கு உண்டான உணவு பழக்கங்கள், உணவு முறைகளை வந்து பெருக்க வைக்கிற மாதிரி வசதிகள் கர்த்தர் வச்சிருந்தார். இவங்க எல்லாத்தையும் வந்து மாத்திட்டு போட்டு அடிச்சு தள்ளிட்டு ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டு இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள மனிதர்கள் வர வேண்டும் என்பதற்காக புதிய புதிய பழக்கங்களை வந்து பூமியில் அறிமுகப்படுத்துறாங்க. அது எப்படி மனிதனுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல. ரொம்ப நல்லா சொன்னீங்க அது உண்மையிலே. இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆங்கிள் மட்டும் நான் சேர்க்கிறேன். அதாவது என்னன்னா, எப்படி வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து
அந்த அவனுக்கு தேவையான உணவு வந்து மண்ணிலேருந்து வருது, அதை யூஸ் பண்ணும்போது அவனுக்கு எனர்ஜி கிடைக்குது. இதே வந்து ஆவிக்குரிய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதே தான் நடக்குது. கரெக்ட். ஆவிக்குரிய ஆங்கிளில் பார்க்கும்போது கர்த்தர் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. இதான் இந்த உபதேசம் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி தான் வாழணுன்ற முறை வச்சிருக்கும் போது ஆர்டிஃபிஷியலாக இவங்க வந்து சில வேற கள்ள உபதேசங்கள் கள்ள காரியங்கள் கொண்டு வரும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலுமே நிச்சயமா நிச்சயமா இது ஒரு நல்ல பாயிண்ட், மாற்றங்கள் வருது. ஆமாம், அந்த மாதிரி இல்லை. அதுதான் வந்து நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து உருவாக்கி வச்சதுல சில காரியங்களை அதை வந்து வசதிப்படுத்தி கொள்ளலாம், சில மாறுதல்களை கொண்டு வந்துக்கலாம். அது இல்லாம நீங்களா புதுசா ஒன்னு உருவாக்கும் போது பிரச்சனை வந்துடும். இப்போ வந்து கர்த்தர் வந்து மனிதனை படைக்கும் போது நிர்வாணமா தான் படைச்சாரு, ஆனா நம்ம அதுக்கு மேல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம். அதுக்காக நம்முடைய சரீரத்தை நம்ம வந்து மாத்திரது இல்லை. அப்ப இயற்கையா வந்து இருக்கிற சில காரியங்கள்ல மனிதனை கர்த்தர் படைச்சு ஒரு தோட்டத்துல வச்சாரு, அப்ப அவன் தங்கி இருக்கிறதுக்கு வீடு இல்லை, அவங்க எங்க இருந்தாங்க, மரத்துக்கில தான் இருந்திருப்பாங்க. ஆனா அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள் இலைகளை வச்சு அவங்களுக்கு உண்டான வசதிகளை ஏற்படுத்திதான். அது வேற நீங்க இல்லாத ஒன்றை வந்து நீங்களாவே இயற்கைக்கு இல்லாம வேற ஒரு காரியத்தை நீங்க உருவாக்கி அந்த பழக்கங்களுக்கு நீங்க அடிமைப்படும் போதுதான் அது கஷ்டமா வந்து மாறி போயிருது. அதே மாதிரிதான் நான் சொன்ன இந்த மருத்துவம் கூட எந்த வியாதி இருந்தாலும் அதுக்கு ஒரு மருந்து கர்த்தர் கண்டிப்பா வந்து வச்சிருப்பாரு. அது இல்லாம இருக்காது, அது எல்லாமே வந்து அதுக்குள்ள செட் ஆகிருக்கும். ஆனா அது இல்லாத இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்லுவாங்க, எந்த பூட்டும் செய்யும் போது அதுக்கு சாவி எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு. அது கரெக்ட். அதே மாதிரி கர்த்தர் வந்து ஒரு மனிதனை செய்யும் போது அதுக்கு உண்டான சாவி எல்லாம் வச்சு கண்டிப்பா செஞ்சிருக்கிறாரு. ஆனா இப்ப அந்த இயற்கை வழியில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவங்களோ அல்லது இலைகளோ ஹெர்பலோ அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து குணமாக்க முடியாத வியாதிகள் ஏன் வருதுன்னு கேட்டா, நீங்க செயற்கையா உண்டான சில பொருள்களை வந்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும் போது அதுல இருந்து வரக்கூடிய வியாதிகளை இனி இந்த செயற்கை மருத்துவம் தான் உங்களை குணமாக்க முடியும். வந்துருச்சுல, அது வந்தது வந்து இயற்கை வழியில வந்தது இல்ல. அப்ப இயற்கையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாறி வேற ஒரு செயற்கை தனத்துக்குள்ள போறோம். அதனுடைய எக்ஸ்ட்ரீம் தான் இந்த உணவு பழக்கம். அப்படின்னா சாவியை தேடாம கள்ளச்சாவி போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. சில இடத்துல பூட்டிரும் வாழை கொட்டு பண்ண ஒரு தகரத்துல தட்டி ஒன்னு செஞ்சு கொடுத்துருவாங்கல்ல, அது மாதிரி தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இப்ப இந்த ஆர்டிபிஷியல் மீட்ல வந்து நம்ம சொன்ன மாதிரி இப்ப உடலுக்கு வந்து அது நல்லது கொண்டு வரது இல்லை. இல்ல, ஆனா வெளியே இருந்து அவங்க சொல்றது வந்து என்னன்னா, நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆடு மாடுகளை வளர்க்க வேண்டாம், பெரிய ஒரு ஃபீல்டு உங்களுக்கு தேவையில்லை, அதுக்கு வந்து நிறைய பேரை போட வேண்டாம், அதுக்கு நிறைய தண்ணி செலவாகுது. ஆமாம், அதனால் வந்து இந்த என்ன சொல்கிறது, அந்த கழிவுகள் வரும்போது அதில் மீத்தேன் இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி சில கேஸஸ் வரும்போது அந்த குளோபல் வார்மிங்லாம் வருது அப்படின்னு அவங்க சில பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி இதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அது ஏன் வந்து இப்போ வந்து உலகம் வந்து இன்னைக்கு தோணலையே, ஒரு 50 வருஷத்துக்குள்ள எத்தனையோ வருஷமாக இருக்குது, இத்தனையோ காலங்கள் வந்து கிட்டத்தட்ட 6000 வருஷம் 7000 வருஷம் வந்து வேதாம சரத்திரத்தில் நடைபெற்று, அதுக்கு முன்னால் எவ்வளவு காலம் இருந்து. ஆமா ஆமா, அப்போ அப்பெல்லாம் வந்து இது எப்படி குளோபல் வார்மிங் வராமலோ இப்படி இது வராமலோ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இயற்கைக்கு வந்து கர்த்தர் வந்து ஏற்படுத்தி வச்சு சிஸ்டத்துக்கு ஒரு விசேஷ குணம் இருக்கு, அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும், அப்டேட் பண்ணிக்கும், அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிறோம். நீங்க வளர்க்கறதுனாலயே அந்த கால்நடைகள் வளருதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ வந்து நம்ம வந்து வளர்த்து இதை வந்து பெருக்கிறதுனாலயா, காப்பாத்திக்கிறோம் அதை வந்து நாம வந்து கயிறு போட்டு இழுத்து அதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. நீங்க அதை தொந்தரவு செய்யாம இருந்தால் போதும். இப்ப வந்து அந்த இனமே அருகி போயிருது, அதனால நாங்க புதுசா அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து ஒரு பக்கத்துல நீங்க வச்சீங்கன்னா இயற்கை தன்னையே மாற்றிக்கொள்ளும். அது இன்னும் நல்லா டீட்டெயிலா சொல்லும் போது சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, பெரிய பெரிய வெள்ளங்கள் மழை இதெல்லாம் வருது பாருங்களேன், அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஒரு ஜனங்களோ ஒரு திரள்சியோ வரும்போது தன்னைத்தானே அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ற மாதிரி சுத்திகரிச்சுக்கிறோமா பூமி. எப்படி ஒரு ஆன்டிவைரஸ் போட்டிருக்கும் போது அந்த மாதிரி தேவையில்லாத காரியம் வரும்போது சரர்னு ஒரு சுத்தி சுத்தி எல்லாத்தையும் கழிச்சிருதுல, அது மாதிரி இயற்கையில திடீர்னு ஒரு சுழற்சி வந்து தேவையில்லாத ஐட்டங்களை எல்லாம் வந்து எடுத்துட்டு தன்னை சுத்திரும். நீங்க நல்லா பாருங்க, இப்ப ஒரு ஃபிளட் வரும், இப்ப திடீர்னு வருது, அந்த ஃபிளட் வந்தவொடனே பாத்தீங்கன்னா அந்த ஆறுகள் ஓட வேண்டிய பாதையை தானே சுத்தப்படுத்திட்டு போயிடும், கிளீன் பண்ணி விட்டு கிளீன் பண்ணிடும். அங்க கட்டடம் கட்டி தூர்வாரம் தூக்கிடும், கட்டடம் கட்டி பில்டிங் கட்டியிருப்பாங்க தூக்கிடும், கொண்டு அந்த மாதிரி வந்துட்டு தன்னைத்தானே அதை மாற்றிக்கொள்ளும். கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிற சிஸ்டம். ஏன்னா நம்ம வந்து இயற்கையில நீங்க வந்து ஆராய்ச்சி பண்றது மாதிரியே கொஞ்சம் அதனுடைய பின்னணியில் நீங்க எடுத்து பார்த்தா இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல், தேவனால உண்டாக்கப்பட்ட சிஸ்டம், நம்ம சாதாரணமா நினைக்கிறது இல்ல. அது வந்து என்ன செய்யணும், தன்னை மாற்றிக்கொள்ளும். அப்ப இவங்க என்னமோ நம்ம தான் இயற்கையை காப்பாத்துறோம், நம்ம தான் அதுக்கு வந்து கொடை பிடிக்க போறோம், அதை பாதுகாக்கிறோம்னு இவங்க சொல்றது எல்லாம் இவங்க வேற இவங்களுக்குமே தெரியும். அது இவங்க வந்து வேற ஒரு தந்திரத்துக்காக வேற ஒரு காரியத்துக்காக
மனிதர்களுக்கு அப்படி சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வீட்டுல மரம் வைக்கிறதுனாலதான் குளோபல் இது நடக்குதாமா? அப்படி கிடையாது. அது வந்து அதே தன்னையே வந்து மாற்றிக்கொள்ளும், தன்னையே மாற்றிடும் கண்டிப்பா. அப்பதான் அப்ப கர்த்தர் வச்சிருக்கிற சிஸ்டம் எதுவா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம சபைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கணவன் மனைவி வந்து வந்து அவங்க குடும்பமா வந்து திருமண காரியத்திலும் சரி, எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து அந்த காரியத்தை மாற்றினோம், மாற்றிட்டோம், அது வந்து ஃபுட் ஹேபிட்னாலும் சரி, அந்த காரியத்தை கர்த்தர் வச்சிருக்க காரியத்துக்கு அகெயின்ஸ்டா மாத்திட்டோம், நம்ம ஆர்டிபிஷியலா வேற ஒண்ணு கொண்டு வந்தோம்னா அது பிரச்சனை தான் கண்டிப்பா வந்துடும். ஆமா, அதுக்கு மாற்றா நீங்க வேற ஒண்ண படைச்சிட்டீங்கனால அது கண்டிப்பா நமக்கு செட் ஆகாது, பிரச்சனை தான் அது. அது கண்டிப்பா. அதில் இதை தொடர்ந்து இன்னொரு ஒரு கேள்வியுமே நமக்கு வருது. நான் சமீபத்தில் வந்து பார்த்தேன் என்னன்னா, அந்த கன்சஸ் அமெரிக்காவில் வந்து கன்சஸ்ல வந்து திடீர்னு வந்து ஒரு 10,000 மாடுகள் அப்படியே வந்து இறந்துருச்சு. கேட்டால் வந்து ஹீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால வந்து இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு என்ன கேள்வி வருது அப்படின்னா, ஒரு பக்கம் நீங்க வந்து ஆர்டிபிஷியல் மீட்டை வந்து கொண்டு வரீங்க, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு எதுவும் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபருடைய பேர்லாம் போட்டு இவர் இது மாதிரி பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கூட சில ட்வீட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். அப்ப அந்த பக்கமும் ஒரு பக்கம் இதை ப்ரொமோட் பண்றதுக்கு அதுக்கு சாதகமான சில விஷயங்கள் டிமாண்ட்ஸ் வந்து உண்டாக்கணும். ஒண்ணு வந்து அப்பதான் அந்த நம்முடைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே போகும். அப்ப அதனால என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி பொருட்களை வந்து உபயோகப்படுத்துவது வந்து நமக்கு சாத்தியம் இல்லை, அதுல வந்து நிறைய பிரச்சனை பாதிப்பு வருதுங்கிற மாதிரி ஒரு பக்கம் பிரச்சாரம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அது வந்து கிடைப்பதற்கு ரொம்ப அரிதா இருக்குது அப்படிங்கறதுக்காக என்ன செய்யணும், கூட்டம் கூட்டமா கொன்றுறது. அப்ப வந்து ஒரு கிலோ இப்ப நீங்க வந்து நான் ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு சொன்னா, அதை வந்து ஒரு 2,000 ரூபாய் மாத்திரும். ஏன்னா இப்ப வந்து அந்த கால்நடை கிடைக்காது. அப்ப டிமாண்ட் வந்து என்ன செய்யறோம்னா, இதே நேரத்துல அதே சுவையோட அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஆர்டிபிஷியல் மீட் வந்து இந்த மாதிரி இருக்கு. அது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 100 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொன்னா, அந்த உணவு பழக்கத்துக்கு ஈஸியா வந்து ஜனங்கள் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அதன் காரணமாகவே இன்னைக்கு இந்த கால்நடைகள், நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு சந்தேகம் தான், கால்நடைகள் குறிவைத்து தாக்கப்படலாம். இல்லாட்ட 10,000 மாடு ஒரே நேரத்துல மறிச்சு போய், அந்த படம் நானுமே பார்த்தேன், அது வந்து அந்த மாதிரி மறித்து போகுது. பல இடங்களில் நடந்திருக்கு இதே மாதிரி. அப்ப இது யாரோ ஏதோ செய்யறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு மாத்திரம் இல்ல, வெகு ஜனத்துக்குள்ளயுமே அது வந்து வந்திருக்கு. அதுல இன்னொரு விஷயத்த நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப வந்து சாத்தான் வந்து மனித குலத்துக்கு எதிரின்றது நமக்கு தெரியும், ஆரம்பத்திலே பண்றான். இது வந்து உயிர்களுக்குமே வந்து எதிரி தானா? ஆமா, உயிர்களா இருந்தாலும் வந்து எதிரி தானா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேள்வியுமே வருது. இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுக்கும் மனிதனுக்கும் நேரடி பகை கிடையாது. அவனுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. அவனை நம்ம வந்து பார்த்தது கூட கிடையாது. அவன் ஏன் நம்ம ஜென்ம பகையா பகைக்கிறான்னு சொன்னா, நம்மை கர்த்தர் நேசிக்கிறாரு, நம்ம கர்த்தருடைய கைப்பிறப்பு, அவரால் உண்டாக்கப்பட்டோம். அதனால அவனுக்கு பகை வந்து தேவன் மேலதான், கர்த்தர் மேலதான். அவனுடைய மனக்கசப்பு, அவனுடைய கோபம் எல்லாமே கர்த்தர் மேல. அந்த கோபத்தை கர்த்தர் உண்டாக்கின எல்லாவற்றின் மேல காட்டுவான். அவர் கிரியேட் பண்ண சிஸ்டம்ல எல்லாத்துலயும் காட்டும். எனக்கு ஒருத்தரை வந்து அட்டாக் பண்ண முடியலன்னா, இந்த மனநிலை இன்னைக்கு வந்து சமுதாயத்திலுமே நம்ம இருக்கிறத பாக்கலாம். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க முடியலன்னா, நீங்க ரயில் மேல கல்ல விடுவீங்க, ஒரு பஸ் மேல கல்ல விடுவீங்க, சீரம்ல நம்ம அப்ப அப்படி இல்ல பிள்ளைய கடத்தி போயிருவாங்க. இப்ப நீங்க இங்க ரயில்ல கல்லு விடுறதுனால அங்க மேல ஆட்சியில் இருக்கிறவர் என்ன பாதிப்படைய போறாரு? ஒண்ணும் கிடையாது. ஆனா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இது வந்து அவருடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க, அவங்களை சொல்ல அரசாங்க சொத்து, அவரை நான் தொட முடியாதான், அதனால அவருடைய சொத்தை நான் தொடுவேன். அப்ப இந்த இது பண்ணுவேங்கிற இந்த கலாச்சாரம் இருக்கு, அல்லது ஒரு மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலையில தான் சாத்தானுக்கு. அப்ப வந்து தேவன் மேல கொண்ட கோபம் தான் அவர் உண்டாக்கின மனிதர் மேல திரும்புது. அது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதன் தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறான். மனிதனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அந்த தேவனுடைய முகம் ஞாபகம், சாயல் ஞாபகத்துக்கு வருது. அப்ப அந்த கோபம் வருது. அப்ப நமக்கும் மனிதனுக்கும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சாத்தானை பத்தி தெரியவும் தெரியாது, அவன் மேல பகையும் கிடையாது, அவர்கள் வந்து அவனுடைய போக்குல போகவும் இல்லை, பாதிக்கவும் இல்லை. ஆனா ஏன் அவர்களை வஞ்சிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து தேவனுடைய கைப்படைப்பு. அது பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு வந்து அவரை தொட முடியாது, அவருடைய பொருளை தொடணும். அப்ப இதே மாதிரி தானே இயற்கையும், இங்க இருக்கக்கூடிய மிருக ஜீவன்களும் எல்லாமே கர்த்தருடையது தானே? ஆமா, கர்த்தர் உண்டாக்கினது தானே? நீங்க அதுல எதுல பார்த்தாலும் கர்த்தருடைய சாயல் இருக்குல்ல, கர்த்தருடைய கைப்படைப்பு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது இவனுக்கு என்ன செய்யுதுன்னா, அவர் மேல கோபம் வரும்போதெல்லாம் அவருடைய அவருடைய படைப்புகள், அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் மேல அவன் காட்ட ஆரம்பிக்கிறான். அதனாலதான் சில சமயங்கள மிருக ஜீவன்கள் மேல கூட அந்த பாதிப்பு வரும். திடீர்னு வந்து வனாந்தரத்துல வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிறோம், மிருகங்கள் மேல வரும், மனிதர்கள் மேல வரும். என்னென்ன செய்யணுமோ
குழப்பங்கள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுவோம். கர்த்தரை தொட முடியாது. அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஆண்டவர் வந்து இந்த மிருக ஜீவங்களை படைச்சு போது வெள்ளம் வருது. ஆமா, இப்போ தீர்க்க தரிசியார் நோவா வரும்போது கூட அவர் படைச்ச அந்த இந்த சீட்ஸை வந்து காப்பாத்தணும்ன்ற பட்சத்துல ரெண்டு ஜோடியா கொண்டு போய் வந்து ஏத்துறாரு. அப்ப படைச்சது மட்டும் இல்ல, அதை காப்பாத்துறாரு. ஆனா சாத்தான் வந்து கர்த்தர் படைச்சதை அகைன்ஸ்ட் அழிக்கணும் அப்படின்றதான் கொண்டு வந்துடுறோம். அந்த மாதிரி தான் வருது. கர்த்தர் வந்து அதுல வந்து ஒரு குரூப் வந்து அப்படி பிரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு, மற்றதெல்லாம் கெட்டு போச்சு, அழிக்க தேவையில்லை. அதனால அதெல்லாம் கட் பண்றதுக்கு அவருடைய நியாய தீர்ப்பு வந்து அவங்க மேல செலுத்தினாரு. இவனுடைய நோக்கம் அப்ப அந்த நேரத்துல இவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த வெள்ளத்துல அழிஞ்சு போறவங்களை பத்தி கவலை இல்லை, நான் கர்த்தரை அழிச்சிட்டாரு. இந்த உள்ள இருக்கிற எட்டு பேர் தான் அவனுடைய டார்கெட்டா இருந்தது. பிரச்சனைகள் போராட்டங்களை சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா சாத்தான் வந்து இங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களை வந்து விட்டுருவான், அவன் செத்துருவானே, அவன் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப இங்க இருக்கிறவன தான் நம்ம டார்கெட் பண்ணணும். அவர் நோவர்கள் இருக்கும் போதே முன்னாடியே சொல்றேன், அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி. ஏன்னா நமக்கு அந்த சரித்திரம் சொல்லப்படல, ஆனா அப்படித்தான் கண்டிப்பா லாஜிக் படி அது இருக்கும். அதோட பீக்கு தான் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படி வரும்போது சமயம் பார்த்துக்கிட்டே இருந்து அவருடைய இனம் ஒன்றை அவர் வாயாலே சபிக்க வச்சிடறான். ஒரு துளி அந்த விஷயத்தை கலந்துட்டா போதும். அப்ப மூணு பேர் காம்சேம் யாப்பேத் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்களை வச்சுதான் இனி இந்த உலகத்தை மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும், ரீக்ரியேட் பண்ணணும். அப்ப இவர்களுடைய வித்துல இருந்தா வரும். அப்ப வரும்போது என்ன செய்யறான்னா, அந்த நோவாவுடைய ஈகோ துண்ணானா அவரை பாம்பு நினைச்சு ஏதோ ஒண்ணு உள்ள நடந்து அவர் வந்து அவனை சபிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப அவரை சபிச்ச போது அவருடைய சந்ததியே சபிக்கப்படுது. இப்ப சபிக்கப்பட்ட ஒரு சந்ததி, இது வரைக்கும் கர்த்தர் வந்து எல்லாம் எல்லாத்தையும் பரிசுத்தமாக்கணும்னு சொல்லி தானே முழுக்க முழுக்க போட்டு வைரஸ் எல்லாம் எடுத்துட்டாரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப வந்து புதுசா தானே வச்சுக்க, ஃப்ரெஷ்ஷா. அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல அதை எப்படி ஃப்ரெஷ்ஷா வைக்க முடியும்? அதுக்கு நடுவுல ஒன்ன கொண்டு வந்து இப்ப உள்ள கொண்டாந்து போட்டாச்சு. இப்போ இப்ப என்ன ஆகும்னு கேட்டா, இந்த நல்லவர்கள் இருக்க இந்த ரெண்டு இனம் இருக்கிறதோட இது மூணாவது இனமும் இப்ப கலக்க ஆரம்பிச்சிடும். கலக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு பால்ல வந்து விஷயத்தை கலந்த மாதிரி கலக்க ஆரம்பிச்சு அடுத்த ஒரு தலைமுறை வரும், அவங்களோட ஜெனரேஷன் வருது, அடுத்து கரப்டடா தான் அப்படியே வரும். இது வந்து ஒரு பெரிய, நீங்க சொன்னது ரொம்ப ஒரு ஐ ஓபனர் தான். ஏன்னா அவங்க அப்பாவே வந்து அந்த இடத்துல அந்த பையன் வந்து சபிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருது. அதுக்கப்புறம் தான் கப்பல் ஏறுறான். ஆமா இல்லையா, அவர் சபிச்சிருக்க கூட வேண்டியது இல்ல, அது வந்து விட்டுருக்கலாம். பெரிய சாபத்துக்குரிய ஒரு காரியமா அப்படின்னு தெரியல. அவரு திராட்சரசம் குடிச்சிட்டு படுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து அவருடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாருன்னு கூப்பிட்டு அவர் வந்து சபிக்கிறாரு. அப்ப வந்து சபிக்கப்பட்ட ஒரு இனம் வந்து கலந்துருச்சு, யாருடைய தவறுனாலேயோ அவங்கள வந்து அந்த மாதிரி தவறு செய்ய வச்சு அந்த இனத்தை கரெக்ட் பண்ணி உள்ள வச்சிடணுங்கிறதான் சாத்தானுடைய நோக்கம். அப்ப கர்த்தர் இப்ப வந்து உடனே அழிக்கவும் முடியாது, இப்பதான் ஒரு அழிவு பண்ணி நடந்திருக்கு. அப்ப அதனால வந்து என்ன செய்யறான்னா, மறுபடியும் இந்த இனத்தை வந்து கர்த்தர் எதிர்பார்த்த மாதிரி ஒரு பரிசுத்த கூட்டமா நான் எல்லாத்தையும் எடுத்து நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கும் போது நடுவில் மறுபடியும் கொண்டாந்து கொஞ்சம் குப்பையை போட்ட மாதிரி இவங்க கொண்டாந்து உள்ள ஒரு இனத்தை உள்ள ஏற்றி வச்ச போது இனி அந்த இனம் வந்து இவங்களோட மிங்கிள் ஆயிரும். கொஞ்சம் அப்படிதான் ஆயிருச்சு. கண்டிப்பா அப்படி ஆகி அதோட கூட கலந்து ஒரு ஒரு கரப்டட் ஜனங்கள் தான் அடுத்து வந்து உண்டாக முடியும். அப்ப அதுல சாத்தான் ரொம்ப தீவிரமா இருப்பான். அதே மாதிரிதான் இப்ப உள்ள ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவனுடைய நோக்கம் வந்து மனித குல எதிரி மாத்திரம் இல்ல, கர்த்தர் படைத்த எல்லாவற்றுக்கும் எதிரி அவன் தான். ஏன்னா அவன் வந்து கர்த்தருக்கு எதிரி, கர்த்தர் சார்ந்த அல்லது கர்த்தர் உருவாக்கின எல்லாவற்றையும் அவன் அழிக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம். கண்டிப்பா. அதாவது இதுல ஒரு சின்ன ஒரு லிங்க் பண்ணி சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது இப்ப வந்து நம்ம வந்து வாழ்க்கையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்தா கூட இந்த கன்னிகளுக்கு தப்புறதுக்கு நம்ம எவ்வளவு ட்ரை பண்றது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பேசுறோம். ஆனா நோவாவர்கள் எவ்வளவோ பார்த்து பார்த்து இருந்தா கூட அந்த ஒரு இதுல வந்து டக்குனு ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு மிஸ்டேக் நடந்துருது இல்லையா, அதனால ஒரு அவரே சபிக்கிற மாதிரி ஆயிடுது. அப்ப உள்ள காலங்களுக்கு நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு. இப்ப கர்த்தர் நமக்கு வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு உள்ள நம்ம கூட. அப்படிங்கும் போது நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால், நோவாவுக்கு கர்த்தர் நெருக்கமா இருந்ததை விட இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நெருக்கமா இருக்கிறார். ஒரு தாவீதுக்கு கர்த்தர் நெருக்கமா இருந்ததை விட இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் நெருக்கமா இருக்காரு. ஏன்னா கர்த்தர் அவர்களோட இருந்தார், இங்க நமக்கு உள்ளே இருக்கிறார். அதான் வித்தியாசம். அப்ப நமக்கு வந்து 24 hours கர்த்தருடைய சகாயமும் கர்த்தருடைய ஆலோசனையும் வழிநடத்தலும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு நோவாவுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் பேசுறாங்க, அவங்க ஜெபம் பண்ணும் போது எப்போ அப்படிதான் வருது. அவங்ககிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருக்க மாதிரி எல்லாம் எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, கர்த்தர் உள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா இனி வருகிற காலகட்டங்கள் அப்படிங்கிறதுனால
மனிதன் தன்னிச்சையாக வாழ்ந்து விட முடியாது. அவன் வந்து இப்போ அவனுக்கு நிறைய கண்ணிகள் இருக்குது இந்த கடைசி காலங்களில், அவருடைய விசுவாசத்தை பாதுகாக்கணும்னு கர்த்தர் தாமே நம்ம கூட இருக்கிறதுனால ஒரு சிம்பிளா இவ்வளவு காரியங்கள் நம்ம சொல்றோம். பயமா இருக்கு, சாப்பாட்டை தொட்டா பயமா இருக்கு, போனை தொட்டா பயமா இருக்கு, ஆபீஸ் போனா பயமா இருக்கு, எலெக்ஷன்ல ஓட்டு போட்டா பயமா இருக்கு. இப்படி இருந்தா எல்லாமே இதுல நான் என்ன செய்வது? இது ஒரே ஒரு வழி, அவ்வளவுதான். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட பேசி அவருடைய பலத்தை பெற்றுக்கொண்டு செஞ்சா நீங்க நெருப்பு வழியா கூட நடந்து ஓடிடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நம்ம சொல்ல வரோம். பயங்கரங்கள் இருக்கு. எவ்வளவுக்கெவ்வளவு பயங்கரங்கள் பெருகுதோ அவ்வளவுக்கெவ்வளவு நீங்கள் தேவனோட இருக்கிற நெருக்கத்தை அதிகப்படுத்தி கொள்ளணும். நான் சாத்தான் சாதாரணமான ஆள் கிடையாது. அவன் தேவன் உண்டாக்கின எல்லாவற்றுக்குமே எதிரிதான். நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். அது ஜீவன்களா இருந்தாலும் சரி, விருட்சங்கள், மரங்கள், ஆறு, மலை, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தர் உண்டாக்கின எல்லாத்துக்கும், மனிதனா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அவன் தான் வந்து எதிரி, பொதுவான எதிரி. அதான் உண்மையிலே ரொம்ப நல்லா சொன்னீங்க. அதாவது பல விஷயங்கள் நம்ம பேசும்போது இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு ஐ ஓப்பனர் தான். இந்த கடைசி காலங்கள் வந்து அவரை அண்டி கொள்கிறவர் பாக்கியவான்கள். பாக்கியம் வந்து கண்டிப்பாக அவர் அண்டி கொண்டாதான் நமக்கு ஒரு வழி, வேறு வழி இல்லைன்ற மாதிரி வருது. ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறோம். சில விஷயங்கள் நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன். நேர்களை இந்த நாள் நிகழ்ச்சியிலும் பாருங்கள், அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆர்டிஃபிஷியல் மில்க் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ பல கேள்விகள் மனசில் இருந்திருக்கு. ஐயா அவர்கள் ரொம்ப டீட்டெயிலாக வந்து சம்மரியாகவே அழகாக சொல்லிட்டாங்க. நான் இன்னொரு சம்மரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதே போல் அடுத்த நிகழ்ச்சி நான் சந்திக்கிறேன். உங்கள் நண்பர் ஜேம்ஸ்.